காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். உலகெங்கும் வாழுகிற தமிழ் நதி சொந்தங்களே, பொன்மலச்செம்மல் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை உயிரென நேசிக்கும் அன்பு உறவுகளே, துரை கருணாவின் பரிவான வணக்கம். பொன்மலச்செம்மல் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலே 1952 ஆண்டு தன்னை ஐக்கியப்படுத்திக் கொண்டதை கடந்த பதிவிலே நாம் பார்த்தோம். திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏற்கனவே என்எஸ் கிருஷ்ணன், எஸ்எஸ் ராஜேந்திரன், டி வி நாராயணசாமி போன்ற நடிகர்கள் எல்லாம் இருந்தார்கள். ஆனாலும் பொன்மலச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களின் வரவுக்கு பிறகுதான் திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஒரு மிகப்பெரிய எழுச்சி ஏற்பட்டது. இதை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் பேரறிஞர் அண்ணா அவர்களே பலமுறை குறிப்பிட்டிருக்கிறார். அன்றைய காலகட்டத்தில் காங்கிரஸ் அரசாங்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுதே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கருத்துக்களை, லட்சியங்களை, அவர்களுடைய கொள்கைகளை திரைப்படங்களிலே காட்சிகளாக, பாடல்களாக, வசனங்களாக கொண்டு வந்து சேர்த்தவர் பொன்மலச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள். குறிப்பாக 1957 வெளிவந்த சக்கரவர்த்தி திருமகள் திரைப்படத்திலே பொன்மலச்செம்மல் எம்ஜிஆரின் பெயர் உதயசூரியன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சின்னம் உதயசூரியன். 1958 தன்னுடைய சொந்த தயாரிப்பான நாடோடி மன்னன் அந்த திரைப்படத்தினுடைய, அந்த திரைப்பட நிறுவனத்தினுடைய எம்பளம் சின்னமாக கருப்பு சிவப்பு கொடியை ஒரு வலிமைமிக்க ஆணும் பெண்ணும் இணைந்து கரங்களிலே பிடித்தது போன்ற ஒரு காட்சியை வைத்திருப்பார். அதற்கு கடுமையான எதிர்ப்பு வந்தது. அன்றைய காங்கிரஸ் அரசாங்கமும் சரி, காங்கிரஸில் உள்ள பிரமுகர்களும் நீதிமன்றம் வரை சென்று இந்த கட்சி கொடியை திரைப்படத்திலே காட்டக்கூடாது என்று போராடினார்கள், வாதாடினார்கள், நீதிமன்றத்திலே பிரச்சனை போனது. இது தொடர்பாக ஒரு மாத காலமாக இது எங்கெல்லாம் இருக்கிறது என்று பல்வேறு மாநிலங்களின் திரைப்படங்கள் எல்லாம் பார்த்து, கேரள மாநிலத்திலே கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அந்த கொடியை ஒரு திரைப்படத்திலே காட்டுகிற காட்சியை கண்டு, ஏற்கனவே இதற்கு முன்னுதாரணம் இருக்கிறது, எனவே இதில் எந்த தவறும் இல்லை என்று நீதிமன்றத்தில் தீர்ப்பு வாங்கி அந்த கொடியை காட்டினார். உதயசூரியின் சின்னத்தையும் கருப்பு சிவப்பு கொடியையும் தமிழகத்தின் பட்டி தொட்டி எங்கும் கொண்டு சென்ற பெருமை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களைத்தான் சாரும். குறிப்பாக 50-60களிலே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெயரே எம்ஜிஆர் கட்சி தான். எங்கு சென்றாலும் நீ எம்ஜிஆர் கட்சியா என்று கேட்கிற நிலைதான் இருந்தது. இதிலே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் என்ன என்றால், திமுகவினுடைய நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய பேரறிஞர் அண்ணா அவர்களையே அவருடைய காரை மறித்து நீங்கள் எம்ஜிஆர் கட்சியா என்று கேட்ட சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. தென் மாவட்டங்களுக்கு கோவில்பட்டி அருகே ஒரு பொதுக்கூட்டத்திற்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள், எம் வி நடராஜன், மதிகழகன் போன்ற மூத்த தலைவர்களாம் செல்லுகின்ற பொழுது ஒரு சாலை ஓரத்திலே காரை நிறுத்தி இளநீர் குடிப்பதற்காக நிறுத்தி இருக்கிறார்கள். வயல்வெளியிலே வேலை செய்த தொழிலாளர்கள் பல பேர் ஓடி வந்து அந்த கொடியில் கட்டப்பட்டிருந்த கருப்பு சிவப்பு திமுக கொடியை பார்த்து அந்த காரின் அந்த ஓட்டுநர் இருக்கைக்கு அருகிருந்த பேரறிஞர் அண்ணாவை பார்த்து நீங்கள் எம்ஜிஆர் கட்சியா என்று கேட்க, பின்னால் அமர்ந்திருந்த மரியாதைக்குரிய என் வி நடராஜன், ஏய் அவர் யாரு தெரியுமாப்பா என்ற உடனே என் வி நடராஜனை அமைதிப்படுத்தி விட்டு, ஆம் நான் எம்ஜிஆர் கட்சி தான், உங்களுக்கு எம்ஜிஆரை பிடிக்குமா என்று கேட்க, நாங்க எல்லாருமே எம்ஜிஆர் கட்சி தான் என்று சொன்ன அவர்கள், நீங்க சென்னையில எம்ஜிஆர் பார்ப்பீங்களா, ஒரு முறை எங்க பகுதிக்கு அவரை வர சொல்லுங்க என்று அண்ணாவிடம் தெரிவித்திருக்கிறார்கள். நாங்கள் எம்ஜிஆரை பார்ப்போம், நிச்சயம் உங்கள் பகுதிக்கு அனுப்புகிறேன் என்று அண்ணா சொல்லி வந்த சம்பவத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாறு அறிந்த எல்லோருமே சொல்லுவார்கள். அந்த அளவிற்கு பிரபலமாக கீழே அடிமட்டத்திற்கு கொண்டு சென்ற அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை, லட்சியங்கள், அதனுடைய தாத்பரியமான எல்லா விஷயத்தையும் மக்கள் மத்தியிலே கொண்டு சென்ற பெருமை பொன்மலச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களை தான் சாரும். அவருடைய உழைப்பு என்பதை பேரறிஞர் அண்ணா மிகவும் மதித்தார். எந்த சூழ்நிலையிலும்
மரியாதைக்குரிய திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு எதிரான எந்த கருத்தையும் என்னிடம் எடுத்து வராதீர்கள் என்று பல சந்தர்ப்பங்களிலே அண்ணா அவர்கள் தன்னுடைய சகாக்களிடம், தனக்கு பின்னால் இருந்த இரண்டாம் கட்ட தலைவர்களிடம் தெரிவித்திருக்கிறார். அதற்கு என்ன காரணம் என்றால், 1959 சென்னை மாநகராட்சி தேர்தலிலே அன்றைய தினம் உச்ச நட்சத்திரமாக இருந்த பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் தங்களுடைய படப்பிடிப்புகளெல்லாம் ரத்து செய்துவிட்டு தெரு தெருவாக சென்னை மாநகரம் முழுவதும் வீதி வீதியாக அலைந்து வாக்கு சேகரித்து முதன் முதலாக திராவிட முன்னேற்ற கழகம் சென்னை மாநகராட்சியை கைப்பற்றுவதற்கு அவர் உதவி புரிந்தார். அதை அண்ணாவே பெருமையாக சொல்லுகிற பொழுது, இரண்டாம் நிலையிலே இருந்த மரியாதைக்குரிய இவி கே சம்பத் அவர்கள், இது போன்று சினிமா நடிகர்களுக்கெல்லாம் அரசியலில் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள், இது பின்னால் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்று சொல்லி அவரிடம் புகார் தெரிவித்திருக்கிறார். பேரறிஞர் அண்ணா அவர்கள் அதை ஏற்கவில்லை. அவருடைய செல்வாக்கு என்பது உங்களுக்கு தெரியாது, நான் முழுமையாக அறிந்தவன், எனவே நீங்கள் அவரை பற்றிய புகார் தெரிவிப்பதை கைவிடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். 1957 பொது தேர்தல் வருகிறது. திராவிட 49 தொடங்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் முதன் முதலாக 1957 தேர்தலை சந்திக்கிறது. அந்த தேர்தலிலே 15 எம்எல்ஏக்கள் வெற்றி பெறுவதற்கும் மரியாதைக்குரிய பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களின் பிரச்சாரம் கை கொடுத்தது என்பதுதான் திமுக, அன்றைய வெற்றி பெற்ற பிற திமுக ஒப்புதல் வாக்கு மூலமாகவே இருந்தது. அதைத் தொடர்ந்து 1962 ஏறத்தால அந்த நேரம் ஒரு ஆண்டுக்கு 8 படங்கள் 9 படங்கள் வெற்றி படங்களாக அவர் நடித்துக் கொண்டிருந்த நேரம், ஆட்சி கட்சியாக காங்கிரஸ் கட்சி இருக்கிறது, அவர்களுக்கு எதிராக கடுமையான பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார். ஒருபுறம் தயாரிப்பாளர்கள், நீங்கள் எங்களுக்கு படத்தை முடித்து கொடுத்துதான் போக வேண்டும் என்கிறார்கள், ஆனாலும் கூட நான் தேர்தல் பிரச்சாரத்துக்கு என்று ஒதுக்கி ஆக வேண்டும் என்று 15 நாட்கள் 20 நாட்கள் ஒதுக்கி அந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டார். அதை ஒரு சோகமான சம்பவம் என்னவென்றால், 62 அவர் பிரச்சாரம் செய்த பொழுதுதான் புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆருடைய இரண்டாவது மனைவி சதானந்தவதி அவர்கள் இறந்து விடுகிறார். இந்த இறப்பு செய்தி பொன்மனச்செம்மல் எம்ஜிஆருக்கு கிடைக்கிறது, துடிதுடித்து போய்விட்டார். ஆனால் ஒப்புக்கொண்ட கூட்டங்களில் பேசாமல் சென்றுவிடக் கூடாது, வேட்பாளரும் பொதுமக்களும் வருத்தப்படுவார்கள், வேதனைப்படுவார் என்று தன்னுடைய வேதனையை சோகத்தை மறைத்துவிட்டு உதயசூரியனுக்காக வாக்கு கேட்ட ஒரு ஒப்பற்ற தலைவர் தான் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள்.